பாரத பிரதமர் மோடி அவர்களே செயல்பாடுகள் வந்து நாட்டுக்கு ரொம்ப நன்மையா இருக்கு நன்மை பக்கம் போகிறது நல்லதா இருக்கும் இல்லையா அதனால எனக்கு அது சரின்னு பட்டுச்சு ரெண்டுமே ஜெயிக்காது சரி கொடுத்து விடுங்க அவங்க ரொம்ப கூட ஒரு சீட் சொல்லிட்டு கொடுத்து சும்மா கொடுத்த சீட்டு இவங்க வந்தா அரசியல் பண்ணுவாங்க அவங்க வந்தால் எல்லாரை பார்த்தும் பயந்தா வெறும் இந்த கூட்டணி கட்சி முதுகில் தான் சவாரி பண்ண முடியும் காங்கிரஸ் கொண்டு வந்ததை பல விஷயங்களை பாஜக தொடர்ந்து இருக்கு அதே நேரம் பாஜக கொண்டு வந்த பல்வேறு விஷயங்களை காங்கிரஸ் எதிர்க்கல என்ன ஒண்ணு பாரதிய ஜனதா கட்சியில அந்த துணிச்சலும் தைரியமும் இருக்கு இதெல்லாம் நிறைவேற்ற காங்கிரஸ் கட்சியில கூட்டணி கட்சிகளுடைய சவாரி பண்ணி அதை நிறைவேற்ற தைரியம் இல்லை இதான் நடந்துகிட்டு இருக்கு தெரியல எனக்கு நீங்களே கண்டுபிடிச்சுக்கோங்க திமுக தானே என்ன பேக் சீட் பண்றாங்க காங்கிரஸோட சேர்ந்துக்கிட்டு ஃப்ரண்ட் லைன் லீடர்ல இருந்து பேக்ஸீட் பண்றாங்க இன்னைக்கு பாருங்க வாய்ப்புகள் தந்தாங்கன்னா ஓகே நம்ம இல்லைனாலும் எனக்கு உண்டான நல்ல அங்கீகாரத்தை அவங்க செய்வாங்க மத்திய பிரதேஷ் சத்தீஸ்கர் ராஜஸ்தான் இது போன்ற மாநில தேர்தல்களில் காங்கிரஸ் தோத்து போனதுக்கு காரணமே இந்த சனாதன விமர்சனத்தை தமிழ்நாட்டில் பண்ணத்தால் இது இந்தியாவில் ஒரு ப்ளோ ஆகிடுச்சு ரொம்ப அவர் ஒரு பெரிய ஜனநாயகவாதி இந்த விஷயத்தில் தான் நான் தான் இருந்து போய் அவரை பற்றின ஒரு அபிப்பிராயம் வந்ததுக்கு காரணம் என்னென்னா அந்த அவருடைய ஜனநாயக பண்புகளை நம்ம பார்க்குறோம் உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவே நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய கிளிக் பண்ணுங்க அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்க கொடுக்கலாம் நன்றி வணக்கம் பேசு தமிழா பேசுகிற நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில முன்னாள் விலவங்கோடு எம்எல்ஏ திருமிகு விஜேந்தரனி அவர்கள் இருக்காங்க வணக்கம் மேம் வணக்கம் நேர்களுக்கு வணக்கம் கடந்த முறை நாங்கள் இன்டர்வியூக்கு வந்தப்போ காங்கிரஸ்ல இருந்தீங்க இப்போது பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கீங்க பாரதிய ஜனதா கட்சியை சூஸ் பண்ணதுக்கான காரணம் என்ன இல்லை ரெண்டு விஷ் ரெண்டு காரணம் ஒன்று காங்கிரஸில் பெண்களுக்கான தலைமை பண்புகள் இருக்குதுன்னு மொதல் நம்ப மாட்டேங்கிறாங்க ஒரு மறுக்கிற தன்மை இருக்குது சரி அதாவது பெண்களுக்கு வந்து திறமைகள் இருக்குது அவங்கள வந்து ப்ரொமோட் பண்ணுங்கிற எண்ணம் இல்லை எம்எல்ஏ கொடுத்ததே ஒரு பெரிய ப்ரொமோஷன் ஆட்டோன்னு நினைக்கிறாங்க எம்எல்ஏங்கிறது எலக்டட் பொசிஷன் அந்த எலெக்டட் பொசிஷனில் அன்லஸ் அந்த கேண்டிடேட்டும் சேர்ந்து மக்கள் மத்தியில் ஒரு பிரபலமாக இல்லை மக்கள் மத்தியில் வாக்குகளை கேண்டிடேட்டோட நேச்சர்லனாலையும் அதை பெற முடியலன்னா மூணு தடவை எம்எல்ஏவாக இருக்க முடியாது சாத்தியமில்லை தொடர்ந்து சீட்டு கொடுக்குறதே வந்து அங்கீகாரப்படுத்துன்னு தான் வராது அதன் பின்னர் அதை கடின உழைப்பின் காரணமாக மூன்று முறை ஜெயிச்சு கொடுக்குறோம் ஒரு கடுமையான க கம்யூனிஸ்ட் கோட்டை விலவங்கோடு தொகுதி பல ஆண்டு காலம் கம்யூனிஸ்ட் இருந்த இடம் அங்கே வந்து அறுபத்ரெண்டு ப்ளஸ் ஒரு சீட்டு இந்த அறுபத் மூணாவது சீட்டு ஏனோ தானோன்னு ஐயா கலைஞர்கள் கொடுக்குறாரு என்ன சொல்லி கொடுக்குறாருன்னா டிஎம்கே காங்கிரஸ் ரெண்டுமே ஜெயிக்காது அங்கே அங்கே வெறும் கம்யூனிஸ்ட் கோட்டை ரெண்டுமே ஜெயிக்காது சரி கொடுத்து விடுங்க அவங்க ரொம்ப கூட ஒரு சீட்டு கேட்குறாங்க அது கன்னியாமுரியில் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து சும்மா கொடுத்த சீட்டு அது எனக்கு கொடுக்க பெற்று நான் பெரிய மார்ஜினில் ஜெயிச்சு வரேன் மக்களோட எதிர்பார்ப்புக்கெலாம் எதிராக ஜெயிச்சு வரேன் ஜெயிக்க மாட்டேன் ஜெயிக்க மாட்டேங்கிற பிரச்சாரம் தான் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இருந்தது ஆனால் பெரிய மார்ஜினில் ஜெயிச்சு வந்து அந்த சொன்ன எல்லார் வாயும் மூண மீண்டும் ரெண்டு ரெண்டு தடவை தொடர்ந்து ஜெயிக்கிறேன் முதல் தடவையும் சரி ரெண்டாவது தடவையும் சரி கம்யூனிஸ்ட் எடுத்து நிற்கிறாங்க அது கம்யூனிஸ்ட் கோட்டை முதல் தடவை கம்யூனிஸ்ட் வந்து ரெண்டாவதாக வராங்க ரெண்டாவது தடவை கம்யூனிஸ்ட் டெபாசிட் போயிடுது ஏடிஎம்கேவும் டெபாசிட் போன ஒரே தொகுதி தமிழ்நாட்டில் அன்றையதம் விளவும் கூடுதான் ஒரே இது இரநூத்தி முப்பது ஆட்சி அமைக்கிறப்போ அதிமுக ஆட்சி அமைக்கிறப்போ ஆனால் திராவிட கட்சிகளோடு அங்கே வந்து தேசிய கட்சிகள் கோல இடம் தான் கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதி டிஸ்ட்ரிக்ட்டு மூன்றாவது முறை கட்சிக்குள்ளே மே பெரிய அளவில் ரிபல்ஸை விட்றாங்க தேசிய அளவுலேயும் ஒரு யாரோ ஆளை விட்றாங்க காங்கிரஸுக்குள்ளேருந்தே மாநிலத்துலேயும் இங்கே மாநிலத்தில் இவங்களோட உதவி மாநில தலைவர் உதவியோட ஒரு ஆளை விடுறாங்க விட்டு ஓட்டை பிரித்து தோக்கடிச்சுடணுன்ட்டு பிளான் பண்ணிலாம் பண்ணுறாங்க காங்கிரஸ் கட்சிக்குள்ளே இருந்த அப்பயும் அதே பெரிய மார்ஜினில் ஜெயிச்சு வரேன் அவங்கெல்லாம் டெபாசிட் போயிடுது இந்த ஏத்து நின் எல்லாமே காலி அப்படி ஒரு மூன்று முறை ஒரு தொகுதியை தக்க வைக்க முடியுதுன்னா நிச்சயமாக அவங்களுக்கு இது ஒரு திறமை இல்லைன்னா ஒரு ஆளுகை பண்புகள் இல்லைன்னா ஒரு தொகுதியில்னால் அப்படி ஜெயிச்சு ஒரே தொகுதியில் ஜெயிச்சு வரலாம் சாத்தியம் இல்லை அப்படி இருக்கும் பொழுது கட்சி வந்து தலைமை பண்புகள் இருக்கக்கூடிய திறமையுள்ள பெண்களை அந்த தளத்தில் ப்ரமோட் பண்ணோம் ஏதோ ஒரு வகையில் ஒரு விஷயம்னா இன்னொன்னா செய்யணும் இவங்க அதாவது க மாநில தலைவர் போஸ்ட்டு பெண்களுக்குன்னு கேட்குறாங்க அதே மாதிரி ஃப்ளோர் லீடர் அதில் சட்டப்பேரவை கட்சி த தலைவர் பதவி எலெக்டட் போஸ்ட் அதுலேயும் வந்து வந்தும் கூட கொடுக்க மாட்டேன்றாங்க ஆல் ஆனால் ரெண்டு தடவை அதோட சான்ஸ் வருது முதல் தடவை வந்தப்போவும் மறுக்கிறாங்க சரி ஓகே பொறுமையாக இருக்கும் பேக் ஃப்ரண்ட்லைன் லீடராக இருக்கேன் அமையார் காலத்தில் பல ஆண்டு காலம் வந்து அந்த டைமில் ஃப்ரண்ட்லைன் லீடராக இருக்கும் ஆட்சி மாற்றம் வந்த பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்லைனில் கூட ஃப்ரண்ட்லைனுங்கிறது ஒரு முக்கியமான ஒரு லீடர்ஷிப் பொசிஷன் நிர்ணயம் பண்ணுறது அது அப்போ அதுலேருந்து இவங்களை லீடராக பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேக் சீட் பண்ணுறாங்க காங்கிரஸும் க ஆளுகிற கட்சியும் பேக் சைட் பண்ணுறாங்க அப்பையும் பொறுத்துக்கிட்டு இருந்து நாம் வந்து ஸ்பீக்கர் கொடுக்குற சான்சஸ்க்காக போராடி வாங்கி பேசி அங்கேயும் வந்து என் தொகுதி மக்களுக்காக நிலைநிறுத்தியிருக்கேன் பல்வேறு திட்டங்களை கொண்டு சேர்த்துருக்கேன் பத்தாண்டு காலம் என் தொகுதி மக்களுக்காக போராடி எதிர்கட்சி வரிசையில் உட்காந்து காரியங்களை சாதித்து என் தொகுதியில் முந்நூற்றி இருபது கோடிக்கான சாலைகள் முப்பத்தோரு கோடிக்கான கொழித்துறை நகராட்சியில் உள்ள நீர்த்தேக்க தொட்டியும் வழங்கல் குழாய்கள் நாற்பது ஆண்டுகள் பழமையான குழாய்களை மாற்றி இன்றைக்கி மக்களுக்கு வந்து சீரான குடிநீர் விநியோகம் அந்த நகராட்சிகளில் பேரூராட்சிகளில் அதே மாதிரி குப்பை கிளீன் பண்ணுற சிஸ்டம் ஒழுங்கு பண்ணது பாலங்கள் அமைச்சது பல கோடிகள் பெற்று பாலங்கள் அமைச்சது கோதையார் போன்ற கோதையார் மாடர்னைசேஷன் எண்பது கோடி வாங்கி கொடுத்துருக்கேன் அந்த கோதையார் பிளான்ட்டு எழு பவர் பிளான்ட்டு அது அப்புறம் வந்து டேம்ஸ் பராமரிப்பது அதே மாதிரி இன்னும் பல்வேறு எல்லா அதாவது மக்கள் நல்ல திட்டங்களும் வீடுகள் அது ம மக்களுக்கு இலவச வீடுகள் இது எல்லாத்தையும் உறுதி நம்பர் எங்கள் ஏரியா கூட நம்பர் கொடுக்கணும் கொடுக்கணும்னு சொல்லி போராடி வாங்குவேன் அதே மாதிரி வேலை வாய்ப்பில் பார்த்திங்கன்னா இந்த விதவை பெண்கள் இரண்டு பெண் குழந்தைகள் இருக்கிறவங்க இப்படிப்பட்ட ரொம்ப அவசியமான செக்ஷனில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு குறிப்பாக நிறைய அரசில் வேலைகளை வாங்கி கொடுத்துருக்கேன் ஒரு இதுவும் இல்லாமல் அவங்களுக்கு முடிந்த வரைக்கும் அதெல்லாம் செஞ்சுருக்கேன் அங்கங்கே பேசி அந்த தகுதியுடைய அந்த இன்னென்ன தகுதியில் வந்தாங்கன்னா அவங்களுக்கு ப்ரியாரிட்டி வந்துடும் அதை எப்படியாவது அந்த தொகுதியில் இருக்கிறவங்களுக்கு வாங்கி கொடுத்துருவோம் பென்ஷன் அதிகமான தேவையானவங்களுக்கு பென்ஷன் வாங்கி கொடுத்துருக்கேன் வயசானவங்களுக்கு ஓஏபி இது மாதிரி மக்கள் பணியில் ஒரு பஸ்ஸு வரலைன்னா கூட காலையில் அஞ்சரை டு ஆறு மணிக்கு எனக்கு ஃபோன் வந்துடும் பால்வற்ற தொழிலாளி இன்றைக்கும் கூப்பிடுறாங்க இன்றைக்கும் இன்றைக்கும் அவன் நான் அவங்களோட எம்எல்ஏ நான் ரெசைன்மெண்ட்டாக எல்லாம் தெரியும் அப்படி இருந்தும் கூட மக்கள் இன்றைக்கும் கூப்பிட்டு எங்களுக்கு பஸ்ஸு வரலைங்கம்மா நீங்கள் எதாவது சரி நான் பார்த்துக்குறேன் டோன்ட் வரி எப்பயும் போல ஃபோன் கரெக்டாக எடுப்பேன் எல்லார் ஃபோனையும் மேக்ஸிமம் என்னால் முடிஞ்சது பால்வற்ற தொழிலாளிகள்லேருந்து காலைல ஆரம்பிக்கும் என்னோடய டியூட்டி பஸ்ஸு வர்றதுலேருந்து ஃபாரஸ்ட்டில் பிரச்சனைனா அவங்க பிரச்சனையை தீர்த்து வைக்கிறது வேறு ஏதாவது ப்ராப்ளம்ஸ்னால் அதை தீர்த்து வைக்கிறது சாலைகள் சரி செய்கிறது இன்றைக்கும் என் வேலைகள் நடந்துகிட்டே இருக்குது ஏன் எம்எல்ஏவை தான் இருந்தால் பண்ணுமா எக்ஸ்எம்எல்ஏ வந்தால் பண்ண முடியாது நிச்சயம் முடியும் நாம் சட்ட ரீதியாக விஷயங்களை எடுத்து சொன்னோம்னா எல்லோரும் புரிஞ்சுக்குவாங்க அது யாராக இருந்தாலும் நம்ம உடம்போடு தொகுதி மக்களை இன்றைக்கும் நான் நேசிச்சுக்கிட்டு இருக்கேன் இதெல்லாம் அரசியல் தளத்தை தாண்டி எனக்கு ஏற்பட்ட ஒரு அன்பு பாசம் அதெல்லாம் பல ஆண்டு காலம் கிட்டத்தட்ட பதிமூணு பதினாலு ஆண்டு காலம் அவங்களோட பயணிச்சிட்டேன் இப்போ அவங்கள விட்டு பிரி பிரிஞ்சிடக்கூடாதுங்கிற எண்ணத்தில் நான் இன்னும் என்னுடைய பணிகளை செஞ்சுட்டு தான் இருக்கேன் என்னோடய தொகுதி மக்களுக்கு இவ்வளோ சேவையாற்றுறது மட்டும் இல்லை காங்கிரஸ் கட்சியும் அங்கே உயர்த்தி பிடிச்சிருக்கேன் நிலை நிறுத்தியிருக்கேன் ஆனால் ஒரு உணர்வும் இல்லாமல் தலைமை பண்புகளுக்கு இவங்க லாய்க்கே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலை கொண்டு இருந்தால் நாம் எப்படி இவங்கள புரிய வைக்கிறது பல இடங்களில் போய் சொல்லியாச்சு டெல்லியில் போய் சொல்லியாச்சு எல்லாம் பண்ணியாச்சு அகில இந்திய அளவில் மகிழா காங்கிரஸ் போஸ்ட்டு பிரசிடென்ட் போஸ்ட்டு வேக்கன்ட் ஆகுது ஆனால் உடனே இங்கேருந்து தமிழ்நாட்டிலேருந்து பலரும் சொல்கிறாங்க மாதிரி இவங்க வந்து வெரி நெக்ஸ்ட் போஸ்ட்டு வைஸ் பிரசிடென்ட் கிடையாது ஜிஎஸ் ஜென்ரல் செக்ரட்டரி இவங்க இருக்காங்க இவங்கள நீங்கள் தலைவருக்கு ப்ரொமோட் பண்ணுங்கள் ஆல் இண்டியாவில் பிஜேபியில் திருமதி வானதி ஸ்ரீனிவாசன் அதே போஸ்ட்டில் இருக்காங்க ஆல் இண்டியாவில் அவங்க இந்தியா எங்கும் போகிறாங்க எல்லாம் அந்த மாதிரி இவங்களாலேயும் முடியும் இவங்களுக்கு ஹிந்தி தெரியும் எல்லாம் சொல்கிறாங்க நம்ம தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பேர் சொல்கிறாங்க நமக்காக பேசுகிறாங்க ஆனாலும் மேலிடான்ட்டு இருந்துக்கிட்டு என்ன சொல்கிறாங்க மேலிடம்னா அங்கே யாரும் இல்லை ஏதோ ஒன்று ரெண்டு பேர் இந்த காங்கிரஸ் கட்சியை புடியில் வச்சு ந கசக்கிக்கிட்டு இருக்காங்க கட்சியோட தொய்வுக்கு காரணமும் அவங்க தான் அவங்க என்ன சொல்கிறாங்க ஹிந்தி ஹார்ட்லேண்ட்லேருந்து தான் நாங்கள் ஆளை போடுவோம் இங்கே தமிழ்நாட்டுக்கெலாம் ரெப்ரசன்டேஷன் கொடுக்க முடியாது அப்படின்ட்டு பெண்களுக்கு தான் ரெப்ரசன்டேஷன் இல்லைன்னு பார்த்தா தமிழ்நாட்டுக்கே ரெப்ரசன்டேஷன் இல்லை இதுதான் நிலமை காங்கிரஸ் கட்சியில் இப்படி குன்றி போய் தேய்மானமாயி இப்படி போன இப்போ போகிற கட்சி கோஷ்டி பூசலில் ஒன்றா நம்பராக இருக்குது ஒன்றுமே பண்ண முடியல எனக்கெல்லாம் எந்த கோஷும் இல்லை என் பிரச்சனையும் அதுதான் யாராக ஒரு கோஷியில் ஒட்டிக்கிட்டு இருந்தால் அவங்க நம்ம ப்ரொமோஷனை பார்ப்பாங்க அப்படின்னு எதாவது நம்பலாம் அப்படி கோஷியில் போகிறதுக்கு மனநிலை இல்லாத ஆள் அதுதான் தலைமை பண்புகள் எல்லாருக்கும் நியூட்ரலாக இருந்து எல்லா எல்லாரையும் கட்சியில் அரவணைச்சிட்டு தொண்டர்களோடு இருக்கக்கூடிய மனநிலை கொண்டவங்க தான் தலைமை பண்புகள் கொண்டவங்க அப்படிப்பட்ட பெண் பெண்களை லீடர்ஷிப் ரோலில் கொண்டு வரணும் ஏதோ ஒரு லீடர்ஷிப்பு நீங்கள் கட்சி தலைவர் தான் தரணும்னு இல்லை அந்த விங்கில் ஏதோ ஒரு தலைவர் இல்லை ஏதோ ஒரு தலைமை பண்புகளோடு ஒரு பத்து பேரை வழிகாட்டுற இடத்துல ஒரு பத்து போஸ்ட்டு கொடுக்குற இடத்துல ஒரு மாவட்டங்களில் அவங்க பணிகள் நடக்கிற மாதிரி அவங்களுக்கு கட்சியை வலுப்படுத்துகிற இடத்துல இப்படிலாம் நம்மளை மேலே அதை பயன்படுத்தணும் ஏதோ ஒரு வேலை கொடுத்து பயன்படுத்தணும் அப்படிலாம் பயன்படுத்துகிறதே கிடையாது இவங்க வந்தால் அரசியல் பண்ணுவாங்க அவங்க வந்தால் எல்லாரை பார்த்தும் பயந்தா வெறும் இந்த கூட்டணி கட்சி முதுகில் தான் சவாரி பண்ண முடியும் சுயமாக கட்சி வளரவே வளராது இன்றைக்கி பிஜேபி பாருங்கள் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவருடைய தலைமையில் என் மண் என் மக்கள் என்ற நடைப்பயணத்தை சூப்பராக இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலேயே நடத்தி இன்றைக்கி ஒரு பெரிய எழுச்சியை உண்டு பண்ணிட்டார் பாருங்கள் பாஜகனாலே மக்கள் விரும்பக்கூடிய அளவுக்கு கொண்டு வந்துச்சார் மக்களோட பார்வை இளைஞர்களோட பார்வை பெண்களோட பார்வை பிற கட்சியில் இருக்கக்கூடிய பலருடைய பார்வை எல்லாமே ஒரு எழுச்சியை உண்டாகிற அளவுக்கு அவருடைய விஷயங்கள் அமைந்திருக்கு மாநில தலைவர் ரொம்ப நல்லா தன்னுடைய பணிகளை செய்கிறார் அப்படி சொந்தமாக இயங்குகிற அந்த தைரியம் கூட்டணி கட்சி வந்தால் வரலனாலும் பாஜக தன்னுடைய பணியை செய்யும் கட்சி வளர்ச்சி பிரதானமானது தன்னோட பாட்டி தனக்கு சுப்ரீம் அப்படின்னு நினைக்கக்கூடிய மனநிலை மனநிலை மாநில தலைவருக்கு இருக்குது தேசிய அளவிலும் அனைத்து தலைவர்களுக்கும் இருக்குது அதுதான் வளர்ச்சிக்கான பாதை இது ஒரு காரணம் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா பாரத பிரதமர் அவர்களுடைய செயல்பாடு மாநில தலைவர் அவர்களுடைய செயல்பாடு பாஜகவில் அப்படி அவங்களோட செயல்பாடுகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி பெண்களுக்கான பல்வேறு நல்ல விஷயங்களை அவங்க கொண்டு சேர்த்துருக்குறாங்க இன்றைக்கி முத்ரா திட்டம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான் இருக்கிறதே ஹையஸ்ட்டு என் டேட்டா படி ஹையஸ்ட்டு விண்ணப்பம் பண்ணி ஹையஸ்ட் ஃபண்டு கொடுத்தது தமிழ்நாடுக்கு தான் இந்தியாவிலேயே அது மாதிரி தொழில் முனைவோர் திட்டம் பிரதமருடைய முத்ரா திட்டம் தொழில் முனைவோர் எழுக இந்தியா திட்டம் எழுக இந்தியா திட்டத்தில் ஸ்டாண்டப் இந்தியா அதில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான் மேக்சிமம் பெனிஃபிட் எயிட்டி ஒன் பர்சன்ட்டு அதே மாதிரி இந்த முத்ரா திட்டத்தில் கிட்டத்தட்ட சிக்ஸ்டி நைன் பர்சன்ட் தமிழ்நாட்டிலேருந்து விண்ணப்பித்து வாங்கியிருக்காங்க லோன் வட்டி இல்லா கடன் பாரத பிரதமரோட தலைமையில் இன்றைக்கி இவ்வளோ மாற்றங்கள் இந்தியாவில் நடந்துக்கிட்டுருக்கு சாமானிய பெண்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் முத்தலாக் முழுமையாக நீக்கப்பட்டுருச்சு இதனால் இஸ்லாமிய பெண்கள் வாழ்க்கையில் பெரிய வில உண்மையாகவே அவங்க வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் அதில் மாற்றிக்கிறதே இல்லை ரெண்டாவது சொத்தில் சம உரிமை இஸ்லாமிய பெண்கள் சொத்தில் சம உரிமை என்ற ஒரு நிலைப்பாடு இன்றைக்கி அவங்களுக்கு ஒரு பெரிய துணை உதவியாக இருக்கும் இப்போ குடும்பங்களில் அவங்க அவங்க இன்னும் இப்போது வரக்கூடிய காலங்களில் பன்முறை திருமணம் எல்லாம் நீக்கப்படும் அப்படிலாம் வரும்பொழுது நிச்சயமாக வந்து இஸ்லாமிய பெண்கள் வாழ்க்கையில் அவங்களோட குழந்தைங்க வாழ்க்கையில் நிறைய நல்லது நடக்கும் ஸோ இப்போ இந்தியா முழுக்க வந்து இப்போ தமிழ்நாட்டில் அது பெரிய பிரச்சனை இல்லை ஏன்னா இஸ்லாமியர்கள் வந்து ஒரு கட்டுப்பாடோடு தமிழ்நாட்டில் இருக்காங்க அவங்க வந்து ஹிந்துஸ் எப்படியோ கிறிஸ்டின்ஸ் எப்படியோ முஸ்லிம்ஸும் அதே மாதிரி ஒரு பேட்டர்னில் வாழ்கிறாங்க இங்கே அதோடைய பிரச்சனை தாக்கம் பெருசாக நமக்கு இல்லை ஒரு நல்ல சிந்தனையோடு இருக்காங்க ஆனால் இதே இந்திய அளவில் வந்து இந்த பிரச்சனைகள் தலாக் பிரச்சனை இந்த பிரச்சனைலாம் தீவிரமாக இருக்குது நிறைய மாநிலங்களில் பிரச்சனையாக இருக்குது அங்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப பெரிய விஷயம் ஆனால் இங்கேயும் சொத்துரிமையை பொறுத்த வரைக்கும் இருக்குது இஸ்லாம் பெண்களுக்கு ஒரு விடுதலை இருக்குது ஒரு நன்மை நடந்திருக்கு ஆனால் அதே இந்திய அளவில் முத்தலாக் இந்த பிரச்சனைகள்லாம் ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருந்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் இதுக்கெல்லாம் ஸ்ட்ராங்கான முடிவெடுத்து இந்த விஷயங்களை வந்து முடிவுக்கு கொண்டு வந்தது பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் ஆகையால் இப்படிப்பட்ட நிறைய நல்ல விஷயங்கள் வந்து பிஜேபியில் பெண்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுது சகோதரி தமிழிசை சவுந்தரராஜன் தலைவராக தலைமைப் பண்புகள் இருக்குன்னு தெரிஞ்சு தலைவர் போஸ்ட் கொடுக்குறாங்க தலைவர் போஸ்ட் ஒரு காலகட்டத்துக்கு பிறகு அவங்கள ஒரு கவர்னராகவே ஆக்கிடுறாங்க ஒரு மாநிலத்தை கவர்னராக அது மிகப்பெரிய தலைமை அது அந்த அந்த தலைவர் ஒரு ஒரு ஸ்டேட்டுக்கு இல்லை இன்டர் ஸ்டேட்டோட ரெண்டு ஸ்டேட்டுக்கு கொடுக்குறாங்க அப்போது பெண்களுக்கு இது முடியும்னு அவங்களுக்கு தெரியுது இல்லை இது சாத்தியப்படுது அவங்களால் செய்ய முடியும் அவங்களால இந்த ஒர்க் சிறப்பாக பண்ண முடியும் பெண்களால் பண்ண முடியும் நம்புகிறாங்க ஆனால் காங்கிரஸ் கட்சியில் ம இருந்து கீழே இருக்கிற மாநில தலைவர் வரைக்கும் நிர்வாகிகள் வரைக்கும் யாரும் நம்ப மாட்டாங்க இதெல்லாம் இல்லை அது மட்டுமே காரணம்னு நினைக்கிறீங்களா இல்லை வேறு ஏதாவது காரணம் பெண் அப்படின்றால மட்டுமே ஒரு பெண்களுக்கு ஒரு அங்கீகாரம் இல்லைங்க அங்கே வந்து நீங்கள் வந்து சும்மா பெண்கள் வந்து கூட்டத்தை கூட்டிகிட்டு வரணும் இந்த ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்த சொன்னால் சும்மா மகளிர் காங்கிரஸில் நின்றுக்கணும் மகளிர் காங்கிரஸ் தான் பொம்பளைங்க இருக்க முடியாது வேறு எதுவுமே இருக்க முடியாதுங்க அவங்க அங்கே வந்து ஆளை கூட்டிகிட்டு வரணும் இந்த போராட்டம் நடத்தினா ஆர்ப்பாட்டம் நடத்தணும் போனோம் அதுக்கு கொஞ்சம் பெண்கள் தேவை அப்படி இப்படி தான் அது ரொம்ப லிமிட்டட் பர்பஸ்ஸு பெண்களுக்கு உண்டான அரசியல் தளம் விரிவான தளம்ங்கிறது இல்லை நீங்கள் இப்போ பாஜகவில் பாருங்கள் அதிகமான பெண்களுக்கு சீட்டு கொடுத்து அவங்க முக்கியத்துவப்படுத்துவாங்க அது எம்பியாக இருந்தாலும் சரி எம்எல்ஏவாக இருந்தாலும் சரி ஸ்ட்ரிக்ட்லி கட்சிக்குள்ளேயும் ஒரு தேர்ட்டி த்ரீ பர்சன்ட் கிட்டத்துலையாவது ஒரு ரிசர்வேஷனை காப்பாற்ற முடியுமா அப்படின்னு பார்க்குறாங்க அதுக்குன்னு முயற்சியில் இருக்காங்க நீங்கள் இது ஒரு முயற்சியும் இல்லையே நீங்கள் எட்டு சீட்டு ஒரு வேளை அவங்களுக்கு கூட்டணியில் கிடச்சா குறைஞ்சபட்சம் மூணு சீட் பெண்களுக்கு கொடுக்கணும் அதில் அதுதான் தேர்ட்டி த்ரீ பர்சன்ட் ரிசர்வேஷன் நீங்கள் அந்த தேர்ட்டி த்ரீ பர்சன்ட் நாங்க ரெண்டாவது கொடுங்க இந்த ஒன்றுக்கே இப்போ அங்கே பிரச்சனையாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு காங்கிரஸில் இதுதான் நிலமை நைன்டி ஃபைவ் பர்சன்ட் லிட்ரஸ்டி ரேட் எங்கள் மாவட்டம் தமிழ்நாட்டிலே முதல் வரிசையில் இருக்கக்கூடிய க அதிகம் கற்றவர்கள் வாழக்கூடிய மாவட்டம் அங்கே ஜாதி மத பேதமின்றி அரசியல் கட்சிக்கெல்லாம் அப்பாற்பட்டு என்னை ஒரு தங்கள் மகளாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் தன் சகோதரியாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார் மக்கள் அப்படி பொழுது அவங்களுக்காக பணியாற்ற தான் நான் தொண்ணூற்றொம்பதுலேருந்து எம்பி சீட்டு கேட்டுக்கிட்டு இருந்தேன் ஆனால் எம்பி சீட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியில் கொடுக்க அவங்க வந்து தயாராக இல்லை வேற மாவட்டங்களில் கடலூர் அங்கெல்லாம் ஏதோ எம்பி சீட்டு தரேன்னு நாங்கள் ஒரு டைம்லலாம் மாற்றவே மாட்டேன் எனக்கு வேண்டவே வேண்டாம் எனக்கு கொடுத்தா எனக்கு கன்னியாகுமரி மா மாவட்ட எங்கள் கன்னியாகுமரி தொகுதியை மட்டும் கொடுத்தேன்னா நான் அங்கே நிற்கிறேன் எனக்கு ஏன் என்னோடய மாவட்ட மக்களுக்கு வேலை பார்க்கணும் எனக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லி கடைசியில் அங்கே இருக்கிற ஒரு எம்எல்ஏ சீட்டு கிடச்சிது பல வருஷங்களுக்கு பிறகு அங்கே தான் நிற்பேன் என் சொந்த ஊர் சொந்த ஊருங்கிறப்ப அப்போ அதோடைய இது இருக்குது இல்லையா என்னென்னாலும் ஸோ அது அந் அந்த இதில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்டு கேட்டு ஃபைனலாக எனக்கு ஒரு எம்எல்ஏ சீட் தான் கிடச்சிது எம்எல்ஏ மூணு தடவை இருந்தாச்சு ஆகையால் மாவட்ட மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கிற இடத்துல நிச்சயமாக என்னுடைய கவனம் மிக ஆழமாக இருக்கும் இதெல்லாம் மனதில் வைத்து எப்படியாவது நாம் வந்து பாஜகவில் வளர்ச்சி கருதி ஒரு பக்கம் என்னுடைய வளர்ச்சி மட்டுமல்ல மக்கள் நலன் மக்களின் வளர்ச்சி தமிழக மக்களின் வளர்ச்சி இது எல்லாத்தையும் கருதி தேசிய தேசிய நீரோட்டத்தில் நாம் ஏற்கனவே இருந்தால் எனக்கு இன்னொரு தேசிய நீரோட்டத்தில் பயணிப்பது இன்னும் ஈஸியாக இருக்கும் ஆகையால் இதெல்லாம் காரணங்கள் நான் வந்து பாஜகவில் என்னை நான் இணைத்து கொண்டது பாரத பிரதமர் ஒரு டால் லீடர்ஷிப்பில் நான் வந்து பணியாற்றுறதை ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் தேசிய தலைவர் திரு நட்டா அவர்களுடைய உறுதுணையோடு மாநில தலைவரோட நிச்சயமான ஒரு ஒரு பாசமான ஒரு நபர் அவர் வந்து எல்லா எல்லாரையும் ஊக்கி வைக்கிற இடத்துல இருக்கிறாரு நிறைய நபர்கள் இப்போ வந்து சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க பாஜகவில் நீங்கள் முக்கியசருன்னு இல்லை நிறைய தொண்டர்கள் வந்து சேர்றாங்க ஒரு கட்சிக்கு தொண்டர்கள் ஒரு பெரிய பலம் சாமானிய நிர்வாகிகள் தொண்டர்கள் நிறைய கட்சியிலேருந்து இந்த அரசியலுங்கிற ஆர்வம் இருக்கிற எல்லாருமே வர்றாங்க அப்படிப்பட்ட நபர்கள் வந்து கட்சியை உயர்த்தி பிடிக்கணும் பிரச்சாரம் பண்ணணும் நிறைய இடங்களில் போய் பாரதிய ஜனதா கட்சிக்காக வேலை பார்க்கணும் எவ்வளோ பேர் வர்றாங்க அப்படியெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது இதெல்லாம் பொழுது அப்போது என்னுடைய பணி இங்கே தான் இருக்குது அப்படிங்கிறது என்னுடைய முடிவாக இருந்தது இதெல்லாம் காரணங்கள் நான் வந்து பாஜகவில் இணைஞ்சது நீனிமே நல்லதே நடக்கும் என் நம்பிக்கை அவர்களும் என்னை நிச்சயமாக அவர் என்ன பண்ணி கொடுக்குறாங்களோ அந்த பணியில் நான் ஈடுபட்டு சிறப்பாக அந்த பணியை வந்து கட்சியின் வளர்ச்சிக்காகவும் மக்களின் வளர்ச்சிக்காகவும் செய்வேங்கிறது எந்த ஒரு கருத்தும் இல்லை ஓகே மேம் இப்போ உங்களுக்கு வந்து ஐந்து ஆண்டுகளுக்கு சேர்த்து தான் உங்களுடைய தொகுதி மக்கள் வந்து வாக்களிச்சிருக்காங்க இப்போ இன்னும் ரெண்டரை ஆண்டுகள் வந்து பாக்கி இருக்கும் போது நீங்கள் வந்து வேறு கட்சிக்கு போய் ராஜினாமா பண்ணிட்டீங்க ஸோ உங்களுடைய ஒரு சுயலாபத்துக்காக மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு செயல்கள் சுயலாபம்லாம் கிடையாது இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பக்கம் தலைமை பண்புகள் தலைமை பண்புகளில் அங்கீகாரமும் பதவிகளுங்கிறது ஏதோ பதவி ஆசை இதுன்னு பேசுகிறாங்க பதவி இல்லாமல் போய் நீங்கள் கலெக்டர்கிட்ட பேசுங்க எதா நடக்குமா ஒரு பதவியோடு போய் தான் நடக்கும் ஒரு பதவி இல்லாமல் இருங்க இல்லை இல்லை ஒரு ப ஒரு எம்எல்ஏவாக இருந்தும் கூட சொந்த கட்சிக்காரனே உள்ளே ஏதாவது தோண்டி போட்டுக்கிட்டே இருப்பான் காங்கிரஸ் கட்சியில் ஏதாவது ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் இதுக்குன்னே இருப்பாங்க உருவபூமி உள்ளே இருந்தாலும் எரிப்பான் வெளியில் போனாலும் எரிப்பான் இதே வேலை இப்படிப்பட்ட விஷயங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா குறிப்பாக பெண்களுடைய அந்த எம்பவர்மெண்ட்டுங்கிறது முக்கியமாகுது அவங்கள பதவிகள் கொடுத்து எம்பவர் பண்ணோம் எம்பவர் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த விதண்டாவாதம் பண்ணக்கூடியவங்களும் ஒரு கண்ட்ரோலில் நின்று கட்டு கட்டுக்கோப்பாக நின்று பணியாற்றுவாங்க அதிகாரம் கையில் இருந்தால் தான் நிச்சயமாக பல்வேறு விஷயங்களை தொகுதிக்கோ மாவட்டத்திற்கோ கொண்டு சேர்க்க முடியும் இதுதான் மக்கள் பணியாற்றணும்னா கட்சி அதிகாரம் இருக்கணும் ஆனால் அது ஒரு ஆசையெல்லாம் கிடையாது இது ஒரு கட்சி ஒரு அதிகாரத்தை எது கொடுக்குறாங்க ஒரு கட்சியில் ஒரு பொறுப்பை கொடுக்கும்போது தானே அந்த பொறுப்பு வந்து அந்த கட்சி மக்களிடையும் ஒரு பணியாற்ற உதவும் அதிகாரிகளோ இல்லை அரசாங்கமோ அவங்க மத்தியிலையும் பல்வேறு விஷயங்களை அந்த பகுதிக்கு கொண்டு சேர்க்க முடியும் சா சும்மா சாதாரண ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்களால் கலெக்டர்கிட்ட வேலை வாங்கிட முடியுமா அவ்வளோ சீக்கிரம் முடியாது அது ஒரு சிரமமாக இருக்கும் முடியும் பட் சில சிலர் இருக்காங்க கலெக்டர்ஸாம் ரொம்ப சாமானிய மக்களுடைய பிரச்சனை நேராக அணுகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அதெல்லாம் ஒரு சிலர் தான் எல்லோரும் கிடையாது ஆனால் நம்ம மாதிரி மக்கள் பிரதிநிதிகள் தேவைப்படும் அதுலேயும் நம்ம மாதிரி ஒரு எம்பவர்டு உமனாக இருந்தால் இன்னும் நல்லா விஷயங்களை கொண்டு சேர்க்க முடியும் இதுக்கு தான் எம்பவர்மெண்ட் எம்பவர்மெண்ட் சொல்லிக்கிட்டு இருக்கிறது பெண்களே அதிகாரப்படுத்துதல் அதுதான் மெ மெயினான விஷயம் பெண் பெ பெண்களுக்கு ஏன் அந்த அதிகாரப்படுத்துதல் தேவைப்படுதுன்னா எப்பயுமே இந்த பெண்களை செகண்ட் கிரேட் சிட்டிசன்ஸாக பார்க்குறது ஒரு வழக்கமாக இருக்குது காங்கிரஸ் கட்சியில் அதனால தான் வலியுறுத்தி அதிகாரத்தை கேட்குறது நம்ம எங்களை அதிகாரப்படுத்துங்க எங் அப்போ தான் நம்ம வந்து எல்லாரையும் க கட்சியிலையும் கரெக்டாக இது பண்ண முடியும் எங்களுக்கும் ஒரு வாய்ப்பு சட்டமன்றத்துலேயும் ஒரு வாய்ப்பு லைனில் ஒரு வாய்ப்பு இருக்கும் ஸ்பீக்கர் ஒரு வாய்ப்பு இருக்கும் ஸ்பீக்கர் வந்து அப்போ தான் வந்து சான்சஸ் கொடுப்பாங்க ஸோ இதெல்லாமே ஒரு கணக்கில் இருக்குது நம்ம வந்து லீடர் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு சான்சஸ் கொடுப்பா கொடுப்பாங்க இல்லையா அப்போது பேசும்போது நமக்கு நிறைய வாய்ப்புகள் வரும்போது நிறைய விஷயங்கள் நம்ம மாவட்டத்திற்காக மட்டும் இல்லை தமிழகம் எங்கும் இருக்கக்கூடிய மக்களுக்காக நிறைய தரப்பு டீச்சர்ஸ்க்காக பணியாளர்களுக்காக அரசு பணியாளர்களுக்காக இன்னும் நிறைய விஷயங்கள் சாமானிய மக்களுடைய பிரச்சனைகளுக்காக அது விபத்தில் ஆடிப்பட்டவர்களுக்காக அப்புறம் வேலை வாய்ப்பு அதிகப்படுத்தணுங்கிற ஏரியாஸில் டிரான்ஸ்போர்ட் ஊழியர்களுக்காக இது எல்லாமே எப்படி பேச முடியும்னா பேக் பெஞ்சில் இருந்தால் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப கம்மி பர்பஸாகவே பேங்க் பெஞ்சில் என்னை தள்ளுந்து இல்லாமல் லீடர்ஷிப் ரோலும் கொடுக்க மறுத்துட்டாங்க அதனால் எனக்கு சட்டமன்றத்துலேயே ஏதோ ஒரு மாதிரி தெரிஞ்சு நிறைய எம்எல்ஏ சும்மா வந்து உட்காந்து போவாங்க பெரிய அவங்க பணிகள் நடக்கிற மாதிரியே தெரியாது ஒன்றுமே நான் பேசக்கூடிய ஒரு நபர் அப்போ அந்த அந்த வாய்ப்பை கட்சிக்காக தான் பயன்படுத்துகிறோம் மக்களுக்காக பயன்படுத்துகிறோம் இது ரெண்டுத்திலுமே சுயலாபம் எதுவுமே கிடையாது இல்லை சாதாரண மக்களுக்கு என்ன புரியுதுன்னா அவர்கள் கட்சி மாறிட்டாங்க ஏன் தலைமை பதவி மாதிரி தலைமை பதவி மக்கள் அந்த சாதாரண மனிதருக்கு தானே உதவும் என்னோட தலைமை எம்பவர் பண்ணால் அந்த சாமானிய மனிதருக்கு தானே அது உதவும் மக்களுக்கு தானே உதவும் என் தொகுதி மக்களுக்கு இன்னும் உதவும் இல்லையா நீங்க இன்னைக்கு சிஎம் தொகுதி சிஎம் தொகுதின்னு ரொம்ப பெருமையா இருக்கு ஏன் இருக்கு சிஎம் பதவி இருக்க தொட்டி தானே சரிங்களா இப்போ அமைச்சர் தொகுதி அமைச்சர் தொகுதி அமைச்சர் பதவி இருக்க தொட்டி தானே அதுக்கு ஸ்பெஷல் அட்டென்ஷன் வருது அது மாதிரி குறைஞ்சபட்சம் ஒரு காங்கிரஸ் கட்சி தலைவர் இப்போ சட்டமன்ற கட்சி தலைவரோட தொகுதி தொகுதின்ட்டு அதுக்கு ஒரு அட்டென்ஷன் காங்கிரஸ் கட்சிக்குள்ளையும் கிடைக்கும் அதிகார்டையும் கிடைக்கும் ஸ்பீக்கர்ட்டையும் கிடைக்கும் குறைஞ்சபட்சம் அதுல ஒரு இம்பார்ட்டன்ஸ் வரும்ல எதுக்காக பதவியில் கேட்குறாங்க மக்களுக்காக க நான் என்ன அந்த பதவியில் ஏதாவது எக்ஸ்ட்ரா எனக்கு சம்பளம் வந்துடுற போதா வேறு வேறுதான் வந்துட போதா ஒன்றும் வராது இந்த பதவிகள் எல்லாம் அந்தந்த ஏஜு அந்தந்த அனுபவம் அந்த சீனியாரிட்டி வரும்பொழுது எல்லோரும் எதிர்பார்க்கணும் காலமும் நேரமும் யாருக்கும் காத்திருக்காது அது போயிட்டே தான் இருக்கும் அதில் இந்தந்த எம்பவர்மெண்ட்டுக்கு ஆசைப்பட்டவங்க அந்த எம்பவர்மெண்ட்டை அடையணும் முடிகிறவங்க அதுக்குண்டான உழைப்பை தந்தவங்க அவங்களுக்கு அதுக்கு நிச்சயமாக அவங்க எதிர்பார்க்கிற தவறே கிடையாது எல்லா அரசியல் தளத்திற்குடைய எல்லா நண்பர்களுக்கும் சகோதரி சகோதரிகளுக்கும் நான் சொல்கிறது நீங்கள் அரசியல் தளத்தை உங்கள் உழைப்பை தந்திருந்தீங்கன்னா நீங்கள் கட்டாயமாக நீங்கள் எம்பவர் ஆகிறதுக்கு தகுதியானவங்க நீங்கள் ஆசைப்படுங்க தப்பே கிடையாது அதனால் அந்த ஆசை தான் உங்களை வந்து மேற்கொண்டு அடுத்த தளத்துக்கு மக்களுக்காக பணியாற்றக்கூடிய இடத்தை உங்களே ஊக்கி வைக்கும் இல்லைன்னா நீங்கள் வந்து டிப்ரெஸ் ஆயிடுவீங்க நீங்கள் டிப்ரெஸ் ஆனால் நீங்கள் மக்களுக்கு உங்கள்டு ஒன்றும் நல்லது போய் சேராது அவுட்புட் இருக்காது உங்களால் யாருக்கும் பிரவச்சனும் இல்லை இப்போ நீ எதுலேருந்து பார்த்த ஒரு கட்சி நீ சண்டையாக செஞ்ச ஒரு கட்சி பாரதிய ஜனதா கட்சி அப்போ பார்த்ததுக்கும் இப்போ நீங்கள் சேர்ந்து கொஞ்ச நாள் ஆயிருக்கு பாரதிய ஜனதா கட்சிக்குள்ள பிரதமர் மோடி கூட இருக்கிற பொதுக்கூட்டங்கள்லாம் பங்கேற்று எப்படி இருக்குது கட்சி நான் என் சண்டைன்னா நான் என்றைக்குமே வந்து தனிநபர் விமர்சனம் பண்ண மாட்டேங்கிறாங்க கொள்கை ரீதியாக தான் கொள்கை கூட என்னன்னா ரெண்டு தேசிய கட்சிகள் காங்கிரஸ் கொண்டு வந்தால் பல விஷயங்கள பாஜக தொடர்ந்துருக்கு அதே நேரம் பாஜக கொண்டு வந்த பல்வேறு விஷயங்களை காங்கிரஸ் எதிர்க்கலை ஈவன் முந்நூற்றி எழுபது கூட காங்கிரஸ் எதிர்க்கலை லோக்சபாவில் முந்நூற்றி எழுபது நீக்கியது கூட எதிர்க்கலை ராமர் கோயில் கட்டுவதிலையும் எதிர் தன்னுடைய எதிர் நிலைப்பாடு சொல்லலை ஆதரவாக தான் இருந்தாங்க இது மாதிரி பல்வேறு விஷயங்கள் பாஜக கொண்டு வந்ததையும் காங்கிரஸ் எதிர்க்கலை இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா ஒரு நேஷ்னல் பார்ட்டிஸ் ரூலிங்கில் வ இருக்கும்போது காமன் அஜெண்டாங்கிறது இருக்குது ஒன்று பாரதிய ஜனதா கட்சியில் அந்த துணிச்சலும் தைரியமும் இருக்குது இதெல்லாம் நிறைவேற்ற காங்கிரஸ் கட்சியில் இந்த கூட்டணி கட்சிகளோடையே சவாரி பண்ணி அதை நிறைவேற்ற தைரியம் இல்லை நல்லதும் தெரிஞ்சு நடைமுறை கொண்டு வர மாட்டாங்க விமன் ரிசர்வேஷன் பில்லும் அதே தான் காங்கிரஸ் கட்சிக்கு கொண்டு வரணும்னு ஆசைலாம் இருந்தது அதை டேபிள் கூட பண்ணி பார்த்தாங்க ஆனால் அதை உறுதிப்பாட்டோடு கொண்டு வரணும் மோடிஜி மாதிரி பாரதி பிஜேபி மாதிரி உறுதிப்பாட்டோடு கொண்டு வரணுங்கிற எண்ணம் இல்லை தான் அது வராமல் போயிடுச்சு அந்த கூட்டணி கட்சிகளை கன்வின்ஸ் பண்ணி அதை ஓட்டிங்கில் கொண்டு வந்திருக்கணும் அதெல்லாம் பண்ணாமல் போயிட்டாங்க ஏதோ ஒரு காரணம் சொல்லி கொண்டு வந்த மாதிரி கொண்டு வந்து காணாமல் போயிடுச்சு அடுத்த சபையில் போய் அது இல்லைன்னு ஆச்சு ஆனால் பிஜேபி தன்னோடய ஸ்ட்ரென்த் என்னவாக இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு ரிஸ்க் எடுத்து விமன் ரிசர்வேஷன் பில்லை சாய்ச்சி காமிச்சிட்டாங்க ஆளுங்கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி தான் வரப்போகுது டுவெண்ட்டி ஃபோரில் அப்படி இருக்கும் பொழுது கன்னியாகுமரியிலையும் அதோடைய வெளிப்பாடு தான் இருக்கணும் மக்கள் வந்து அதை தான் விரும்புவாங்க ஆகையால் ஆளுங்கட்சிக்கு நிச்சயமாக அவங்க

ஏன் திமுக தெருவு பண்ண முடியுங்க இல்லை திமுக தானே என்னை பேக் சீட் பண்ணுறாங்க காங்கிரஸோடு சேர்ந்துக்கிட்டு ஃப்ரண்ட்லைன் இருந்து பேக் சீட் பண்ணுறாங்க இன்றைக்கி பாருங்கள் திமுக வந்து பெண்கள் பற்றின பார்வையெல்லாம் கிடையாது ஃப்ரண்ட் லைனில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எதிர்கட்சி தரப்புலேயும் ஒரு பெண் கூட கிடையாது அம்மையார் காலத்தில் பெண்கள் இருந்தாங்க ஃப்ரண்ட் லைனில் பாலபாரதி அக்கா இருந்தாங்க லைனில் நான் இருந்தேன் அப்படி பெண்களுக்கு உண்டான அங்கீகாரம் அம்மையார் காலத்தில் இருந்தது அதே ட்ரெஷரி பெஞ்சஸில் அவங்க காலத்தில் பெண் அமைச்சர் ஃப்ரெண்ட்லைனில் இருப்பாங்க அம் அம்மையார் பெண் ஒரு பெண் முதலமைச்சர் அது போக ஒரு பெண் அமைச்சர் யாராக இருப்பாங்க ஆனால் இப்போ பாருங்கள் ஒரு பெண் அமைச்சர் கூட ட்ரெஷரி அதாவது ஆளுங்கட்சி தரப்பில் ட்ரெஷரி பென்ச்சஸ் கூட ஃப்ரெண்ட்லைனில் ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க நீங்கள் அவங்கள நான் குறை சொல்கிறதுக்கு இல்லை நீங்கள் அவங்களோட இயல்பு அப்படி ஆகிடுச்சு அவங்க அப்படியே வந்து 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 அப்படி ஆயிட்டாங்க நீங்கள் சாமானியர்களுக்கு இடம் இல்லைங்கிற மாதிரி ஆகி போச்சாங்க ஆனால் திமுக இல்லை இல்லை காணலாம் பண்ணல இப்போ கி திமுகவை பொறுத்த அந்த பிரச்சனைலாம் எனக்கு கிடையாது இப்போ திமுகவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த இந்த மாதிரி பெண்களுக்கு முக்கியத்துவம் தர்றதுலாம் பெருசாக அவங்க எத்தனை எத்தனை பெண்கள் ஜெயித்தாங்க கொஞ்சம் பேர் தான் சீட்டு கொடுத்தாங்க அதில் ரொம்ப கொஞ்சம் பேர் தான் ஜெயித்தாங்க அதுலேயும் ஒரு ரெண்டு பேர் தான் அமைச்சர் விகிதாச்சார அடிப்படையில் பார்த்தா அமைச்சர் எத்தனை இருக்கணும் அட்லீஸ்ட் ஒரு பத்து பெண் அமைச்சர் இருக்கணும் இல்லையா ரெண்டே ரெண்டு பேர் தான் இருக்கிறாங்க பெருசாக கிடையாது அதனால அவங்களும் பெருசாக பெண்களுக்கெலாம் எதுவும் செய்கிற மாதிரி எனக்கு தெரியல காங்கிரஸும் செய்கிற மாதிரிலாம் தெரியல ஆனால் இதுவே நாலே நாலு பேர் தான் ஜெயித்தாங்க பிஜேபியில் அதில் ரெண்டு பேர் பெண்கள் ஃபிஃப்டி பர்சன்ட்டு அதை பார்க்கணும் இல்லையா ரெண்டு பேர் ஆண்கள் ரெண்டு பேர் பெண்கள் அதில் ஒருத்தர் வந்து ஆல் இண்டியா பெரிய போஸ்ட்டில் இருக்காங்க இப்படி பிஜேபி கொஞ்சம் பேர் இருந்தால் கூட அதில் அதிகமான பெண்களோட பங்களிப்பு என்னங்கிறத பார்த்து மோர் சீட் சூக்யூ மோர் வில் வின் அதுவும் இருக்குது அந்த கான்செப்ட்டும் இருக்குது ஸோ அதை மாதிரி பிஜே டிஎம்கே காங்கிரஸ்லாம் இல்லவே இல்லை அங்கே வெறும் வாரிசு அரசியல் தான் இங்கே டிஎம்கேவில் வாரிசு அரசியல்னால் உங்களுக்கு தெரியும் என்னென்னு காங்கிரஸை ரொம்பவே சொல்லால் பார்த்தீங்கன்னா எம்பி எம்பி தேர்தலுக்கு அப்பா நிற்பார் தோத்துட்ட அப்புறம் எம்எல்ஏ தேர்தலுக்கு மகன் நின்று ஜெயிப்பார் எம்எல்ஏ இறந்துருவா இறந்துருவார் மறுபடியும் அப்பாவையே எம்எல்ஏ ஆக்கிடுவாங்க ஸோ இப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை அப்பா எம்பி அம்மா எம்எல்ஏ அப்படி மாறி மாறி இப்படி இல்லை லோக்சபா எம்பி ராஜ்யசபா எம்பி அப்பா பையன் இப்படி தான் வரும் அங்கே கூட ஒரு பொண்ணு வராது அங்கே கூட ஒரு லேடி வாரிசுல கொடுத்தா கூட லேடியை காணாம் காங்கிரஸில் அங்கே கூட வரல ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே லேடிஸ்க்கு உண்டான விமனுக்கு உண்டான தடம்ங்கிறது இந்த வாரிசுகளுக்காக கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறதுனால விமனுக்கு எந்த இதுவும் செய்கிற நிலைமையில காங்கிரஸும் இல்லை இல்லை சட்டமன்றத்தில் ஜெயலலிதா அவர்கள் முன்மை கொடுத்தாங்க பெண்களுக்கு அப்படின்னு சொல்லி அவங்க இருந்திருக்கலாம் நீங்கள் அப்போ கூட எல்லாம் ஏடிஎம்களை நான் போகிறேன் அப்படிலாம் சொன்னாங்க எனக்கு வந்து நேஷனல் பார்ட்டியோட பயணிக்கணுங்கிறது என்னுடைய பார்வை ஒரு தேசிய நீரோட்டத்தில் நான் ஆல்ரெடி காங்கிரஸை பல முப்பத்தேழு ஆண்டுகள் காங்கிரஸ் சின்ன வயசுலேயே மாணவர் காங்கிரஸ்லேருந்து உழைச்சவன் நான் கட்சிக்கு யாராவது நான் உழைக்கலைன்னு சொன்னாங்கன்னா அது அவங்களோட புரிய அறியாமை கடுமையாக உழைச்சிருக்கேன் எல்லாருக்கும் தெரியும் ஊடகங்கள் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ஆகையால் முப்பத்தேழு ஆண்டுகள் நான் வந்து ஒரு தேசிய நீரோட்டத்தில் பயணித்தேன் நான் எனக்கு ஒரு தேசிய நீரோட்டம் சரியாக இருக்குன்னு நான் நம்பினேன் எனக்கு அது சரியாக தான் இருக்குது சந்தோஷமாக இருக்கேன் எனக்கு ஐ நோ த சிஸ்டம் நீங்கள் வந்து மாநில கட்சிகளோட சிஸ்டம் வேற மாதிரி இருக்கும் ஒருவேளை அதில் எனக்கு பழகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் இதாக இருக்கும் ஒருவேளை சிரமமாக இருக்கலாம் எனக்கு இது பெட்டருன்னு தோணுச்சு பாரத பிரதமர் மோடி அவர்களுடைய செயல்பாடுகள் வந்து நாட்டுக்கு ரொம்ப நன்மையாக இருக்குது நன்மை பக்கம் போகிறது நல்லதாக இருக்கும் இல்லையா அதனால் எனக்கு அது சரின்னு பட்டுச்சு தான் திமுகவை பற்றி மற்றபடி ஏதோ நிறைய இப்போ வந்துக்கிட்டு இருக்குது ட்ரக் கார்டில் ஓப்பன் ஆகிடுச்சு அதில் ரொம்ப பெரிய பிரச்சனை திமுக நிர்வாகியே இருக்கிறாரு எல்லாம் அவங்க குடும்பத்துக்கு நெருக்கம் அதெல்லாம் எவிடென்ஸில் போய் அவங்க அவங்க சொல்லணும் இல்லைங்க இது தப்பு நியூஸுன்னு ஏதாவது ரிபர்ட் பண்ணணும் ஒன்றுமே அவங்க பதிலே சொல்ல காணும் இப்போ டாஸ்மாக் ஒரு பக்கம் மதுபான பிரச்சனை நிறைய பெண்கள் வந்து ரொம்ப பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமான நிலமையில் பெண்களோட ஒரு டைமில் திமுக வந்து எங்களோ இப்போ நான்லாம் ப்ரைவேட் மெம்பர் பில்லே கொண்டு வந்தேன் திமுக எதிர்க்கட்சியில் இருந்தப்போ அதிமுகவுக்கு எதிராக ப்ரைவேட் மெம்பர் பில்லே கொண்டு வந்தேன் இந்த மாதிரி இந்த மதுக்கடைகளை படிப்படியாக மூடி இந்த கொட குடல் பாதிக்கப்பட்டவங்களெல்லாம் மீட்டு எடுங்க அதுக்குண்டான சட்டத்தையே ரெடி பண்ணி பில்லை சப்மிட் பண்ணேன் அப்படிலாம் பண்ணப்போ நீங்கள் அம்மையார் அவர்கள் வந்து படிப்படியாக ஐநூறு ஐநூறு கடையாக குறைக்கிறேன்ட்டு மூணு தடவை குறைச்சாங்க ஆயிரத்தி ஐநூறு கடையை குறைச்சாங்க இப்போ என்னுடைய என்ன மாதிரி ஆட்களோட முன்னெடுப்பால் அதெல்லாம் நடந்தது அன்றைய தினம் ஆங்கில வழி கல்வியை அனைத்து அரசு பள்ளிகள்லையும் கொண்டு வரணுன்ட்டு ரொம்ப போராடி நான் ஒரு எம்எல்ஏ தான் அதுக்காக ரொம்ப பேசினது அம்மையார் அவர்கள் ஏற்றுக்கொண்டு அனைத்து அரசு பள்ளிகளிலையும் இன்றைக்கி ஆங்கில வழி கல்வி நிறைவேற்றப்பட்டிருக்கு இதெல்லாம் என்னோட கடுமையான முயற்சி ஸோ இப்படியெல்லாம் வந்து சட்டமன்றத்தில் குரல் கொடுக்கறது பொதுவாக மக்களுடைய பிரச்சனைகளை பேசுகிறது மாவட்டம் தா தாண்டி தமிழக மக்களுக்காக ஒட்டுமொத்த குரலாக விளங்குறது இப்படியெல்லாம் நாம் வந்து ஒரு பாசிட்டிவ் திங்கிங்கோட நாம் போயிட்டு இருக்கும்போது அன்றைய தினம் வந்து இது வந்து ஒரு ஒரு பெண்களுடைய தாலியை அறுக்கக்கூடிய இந்த மதுபான கடைகளை மூடலைன்னா அவ்வளோதான்ட்டு போராட்டம் ஆர்ப்பாட்டம்லாம் திமுக பயங்கரமாக நடத்தினாங்க அன்றைக்கி இத்தனை லட்சம் பெண் பெண்கள் வந்து தா அவங்களுடைய கணவர்களை எழ இழந்துட்டாங்க அப்படிலாம் டேட்டா கொடுத்த அன்னைக்கு வந்து அன்றைக்கி வந்து பத்தாயிரம் பேர் நாங்கள் இன்னைக்கு இருபத்தி நாலாயிரம் பேர் சராசரியாக ஒரு வருஷத்துக்கு செத்துக்கிட்டு இருக்காங்க இந்த போதை நாளில் இந்த குடி போதை நாளில் ஸோ இன்னைக்கு திமுக வந்து ரெண்டு மடங்கு மூணு மடங்கு ஆகிடுச்சது பாஜக கூட்டணி கட்சி ஆட்சியில் இருக்கக்கூடிய பாண்டிச்சேரியில் மதுபானம் வந்து ஆறு மாதிரி ஓடுது அப்படி மதுபானம் அங்கே ஆறு மாதிரி அங்கே ஓடுது இங்கே ஆறு மா இங்கே வந்து கடல் மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு இதுதான் போட்டி போட்டு ஓடுறது தப்பு மதுபானம் என்பது இன்றைக்கி வந்து ஒரு பேசு பொருளாக தமிழ்நாட்டில் ரொம்ப உ உச்சபட்ச நிலைமையில் ஆயிடுச்சு இன்றைக்கி அதுவும் அரசு நடத்துற மதுபானமாகவே ஆயிடுச்சு கட்டுப்பாடுங்கிறது வேறு மாதிரி அது வே என்னென்னமோ போயிடுச்சு அது ஒடுங்க அதை பற்றி நான் பேசிகிட்டே இருந்தேன் இன்னும் ரொம்ப பேச வேண்டியது இருக்கும் அது மாதிரி இது இந்த 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 மதுபானம் தான் இவ்வளோன்னா சரி அதில் இருந்தாவது மீட்டெடுங்க இந்த எய்ம்ஸை கட்டி இந்த மதுபானம் இந்த லிவர் வந்து அவங்கலாம் கொண்டு போய் எய்ம்ஸில் போட்டு அவங்களாம் உயிரை காப்பாற்றுங்க உங்கள் அப்படின்னு சொல்லி அந்த எய்ம்ஸுக்கும் மத்திய அரசு நிதி ஒதுக்குச்சு ஒதுக்கியும் அது என்ன ஆகிப்போச்சு வெறும் ஒரு செங்கலை தூக்கி காமிச்சு அரசியல் பண்ணி அவங்க ஜெய்காங்கிற ஒரு லோன் இவங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டோட பங்களிப்பை ஜெய்காங்கிற நிறுவனத்தில் வந்து லோன் போட்டாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டு ஆனால் அந்த லோன் வரவே இல்லை ஆனால் அந்த டிலே அந்த ரொம்ப டிலே ஆகவும் உடனே ஏதாவது மாநில அரசு மேலே குற்றச்சாட்டு வந்துடும்ட்டு ஒரு கல் செங்கலை பிடிச்சிட்டு ஒரு தேர்தல் அரசியல் மாதிரி பண்ணி செங்கலை காமிச்சேன் அந்த செங்கல்லாம் பொறுக்கி எடுத்து அழகாக வச்சு அந்த ஜெய்காவுக்கு பதிலாக ஒரு ஐநூறு அறநூறு கோடி மாநில அரசோட ஃபண்டையே போட்டு இங்கே தான் நிறைய வருமானம் வருது இல்லை டேக்ஸ் எல்லாம் வருது ஜிஎஸ்டி வேறு ஃபிஃப்டி செவன்ட்டி எயிட் பர்சன்ட் வருது ஜிஎஸ்டி ஐம்பது பர்சன்ட் ஸ்டேட் ஜிஎஸ்டி சென்ட்ரல் ஜிஎஸ்டிலேருந்து டுவெண்ட்டி நைன் பர்சன்ட்டு செவன்ட்டி நைன் பர்சன்ட் டோட்டல் ஜிஎஸ்டி தமிழ்நாட்டுக்கு வருது எழுபத்தொம்பது சதவீதம் வருது வெறும் பதினெட்டு இருபது ஆமாம் ஒரு கொஞ்சம் தான் அங்கே இருக்குது இங்கே வந்து ஃபிஃப்டி ப்ளஸ் டுவெண்ட்டி நைன் செவன்ட்டி நைன் பர்சன்ட்டு இங்கே வருது மிச்சம் இருக்குற ஒரு தேர்ட்டி பர்சன்ட் டுவெண்ட்டி பர்சென்ட் தான் மத்திய அரசுக்கு போகுது அதுலேருந்து கிரான்ஸாக வருது தமிழ்நாட்டுக்கு இந்த பணத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு கோடி மாநில அரசு ஃபண்ட்லேருந்து அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது ரெண்டு லட்சம் கோடி பட்ஜெட்டு தமிழ்நாடுக்கு ஒரு ஐநூறு கோடி கொடுத்துட்ருந்தாங்கன்னா இன்றைக்கி எய்ம்ஸே வந்துட்ருக்கோம் இந்த பிள்ளைங்கள்லாம் எங்கெங்கோ இருக்காங்க எய்ம்ஸ் அட்மிட் ஆனவங்கலாம் அவங்க வந்து அழகாக அங்கே படிச்சிருப்பாங்க இந்த டாஸ்மாகில் லிவர் வெந்தவங்கலாம் சிரோசிஸ் ஆனவங்க எல்லாேருக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கலாம் அட்லீஸ்ட் இந்த டாஸ்மாகில் சம்பாதிக்கிற காசையாவது அதில் போட்டு அவங்க உயிரையாவது காப்பாற்றலாம்லாம் எய்ம்ஸை கட்டி வெறும் செங்கல் அரசியல் பண்ணிகிட்டு இருந்தாங்க அந்த செங்கலை வச்சு கட்ட தான் செஞ்சுருக்கணும் ஒற்றை கல்லை காமிச்சு அரசியல் பண்ணுறதுக்கு ஒரு பத்து கல்லை வச்சு கட்டிகிட்ருக்கலாம் எய்ம்ஸை இந்த காசையாவது போட்டு அதையும் அரசியல் பண்ணி முடித்தாங்க இப்போ இது வெறும் என்னமோ எய்ம்ஸு நீட்டு காவிரி முல்லை பெரியாறு மீத்தேன்னு இது ஒரு பத்து சப்ஜெக்ட் ஒரு எட்டு சப்ஜெக்ட் வச்சுக்கிட்டு மாநில அரசியல் பண்ணிகிட்டே இருப்பாங்க எல்லாமே கூட்டாட்சின்னு ஒரு கூறு இங்கே ஜிஎஸ்டி ஃபிஃப்டி பர்சன்ட் இங்கே பங்களிப்பு நேராக போயிடுது மத்திக்கு போகிற ஃபிஃப்டி பர்சன்ட்லேருந்து மறுபடியும் டுவெண்ட்டி நைன் பர்சன்ட் இங்கே ரிட்டன் வருது அது இல்லாமல் முன்னாடிலாம் வெறும் மொத்தமே எயிட்டீன் பர் டுவெண்ட்டி எயிட் பர்சென்ட் மொத்தமே ஹண்ட்ரடில் டுவெண்ட்டி எயிட் பர்சன்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க ஜிஎஸ்டின்னு இல்லாமல் டாக்ஸேஷனில் அதில் இப்போது செவன்ட்டி நைன் பர்சன்ட் வருது ஸ்டேட் ஜிஎஸ்டி டைரெக்ட் ட்ரெஷரிக்கு போயிடுது அதை வச்சு ஒரு அரசியல் ஒன் டுவெண்ட்டி நைன் ஒன்று உருவாக்கி இருபத்தொம்பது காசு சொல்கிறாங்க அந்த இருபத்தொம்பது காசும் வருது ஐம்பது காசும் வருது எழுவத்தொம்போது காசு வருது ஒரு தமிழ்நாட்டுக்கு ஒரு ரூவாக்கு எழுபத்தொம்போது காசு வருது இல்லைன்னு சொல்லட்டும் ஏன் போய் சொல்கிறாங்க அரிசி மூணு வருஷமாக இலவச அரிசி மத்திய அரசு முழுமையாக கொடுத்துக்கிட்டு இருக்கு மாநில அரசோட ஒரு பங்களிப்பும் கிடையாது அதில் ஆனால் மாநில அரசு கொடுக்குற மாதிரி ஒரு ஒரு பிம்பத்தை காமிப்பாங்க கேட்டால் இந்த அஞ்சு கிலோ அப்படிம்பாங்க அஞ்சு கிலோ ஒரு நபருக்கு அஞ்சு பேர் ஒரு வீட்டில் இருந்தால் இருபத்தஞ்சு கிலோ அது இதுவே மூணு பேருந்தான் பயஞ்சு கிலோ இங்கே சராசரியாக ரெண்டு பேர் இருந்தாலும் சரி அஞ்சு பேர் இருந்தாலும் சரி எல்லாருக்கும் இருபது கிலோ சிஸ்டத்தை மாற்றி அப்படி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க சிஸ்டம் சேஞ்ச் ஆனாலே இவங்க இவங்க கொடுக்குற அரிசி ஆகுமா லாஸ்ட் த்ரீ அரசை பாரத பிரதமர் மோடி அவர்கள் தர்ற அரிசின்ட்டு எல்லா ஊர்லேயும் மோடி அரிசின்னு பேரே வச்சுட்டாங்க இலவச அரிசி பேர் பீகார்லேயும் அந்த பேர் தான் மோடி அரிசி ஒரிசாலேயும் மோடி அரிசி தான் பேர் இதே மாநில அரசு ஒரு ரூபா வச்சு கொடுக்குற ஏதோ ஒரு அரிசி இருக்காங்கல்லாம் அதை வந்து நித் நிதிஷ் அரிசின்னு பீகாரில் சொல்கிறாங்க ஒரு சிலலாம் நவீன் அரிசின்னு சொல்கிறாங்க அதுக்கு தனியாக ஒரு ரூபா கொடுத்து வாங்குகிற அரிசி அதையும் வாங்கிக்கிறாங்க மக்கள் எக்ஸ்ட்ரா அன்னை யோஜனா அந்த யோஜனா திட்டத்திலையும் முப்பத்தஞ்சு கிலோ அரிசி தனியாக வருது மிகவும் ஏழைகளுக்கு பிபிஎல் கார்டு ஹோல்டர்ஸு எல்லாருக்குமான திட்டம் ஏழரை கோடி மக்களுக்கு இங்கே தமிழ்நாட்டில் கொடுக்குற அரிசி முழுக்க முழுக்க மோடி அரிசி மொத்தமாகவே இலவச அரிசி பருப்பு என்ன ரேஷன்ஸ் மொத்தமாகவே ஃப்ரீயாகிடுச்சு ஒரு பைசா மாநில கவர்மெண்ட் அவங்க அங்கே தர்றதே கிடையாது லாஜிஸ்டிக்ஸ் கொண்டு மத்திய கவர்மெண்ட் பார்த்துக்கிறாங்க அப்படியே அந்த திட்டங்களுக்கு நீங்கள் வந்து மோடிஜி கொடுத்தாருன்னு கூட விளம்பரப்படுத்த தயாரில்லை இவங்க செல்ஃபி கவுண்டர் தான் வைக்க சொல்கிறாங்க அதுவும் அவங்களே செலவில் வச்சு தரோங்கிறாங்க அவர் பேர் மூஞ்சி தெரிஞ்சிடக்கூடாது பேர் தெரிஞ்சிடக்கூடாதுன்ட்டு அதை கூட வைக்க விட மாட்டேங்கிறாங்க இப்படி இவங்க இதை மாதிரி அரசியல் பண்ணி தான் வர்றாங்க ஹிந்தி படிக்காதீங்க படிக்காதீங்கன்னு சொல்லி நமக்கு ஹிந்தி பாஷையை தெரிஞ்சிட்டா நம்ம ஒரு வேளை எல்லாம் மோடிஜி பேசுகிறதெல்லாம் புரிஞ்சிரும்ல நமக்கு அதனால் நம்ம மனம் அறிவிவோம் அதனால் ஹிந்தி படிக்காதீங்க படிக்காதீங்கன்ட்டு நம்மளெல்லாம் அப்படியே ஒடிக்கி உரமாக உட்கார வச்சாங்க நம்மளும் அதை ஏற்றுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கோம் இதுதான் நிலமை ஆகையால் தேசிய அளவில் நமக்கு வந்து சேர வி வந்து சேர்கிற விஷயங்களை நமக்கு தெரியவும் இல்லை இவங்க தடுக்கிறதையும் நம்ம ஏற்றுக்கிட்டு இருக்கிறோம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து அந்த விளவுங்க கூட்டுக்கும் தேர்தல் நடத்துவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க

அது எனக்கு மாற்றிக்கிறதே கிடையாது நீங்கள் காங்கிரஸை பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு தனி நபர் முடிவு பண்ணுவாங்க சீட்டு கொடுக்கறது இதெல்லாம் ஆனால் பாஜகவில் ஒரு நல்ல விஷயம்னு கூட்டு முடிவு தேசிய தேசியத்திறமையை மாநிலத்திறமையே அதுக்குன்ற ஒரு குழு டிஸ்கஸ் பண்ணுவாங்க அண்ட் கான்சு டிஸ்கஸ் பண்ணுவாங்க யார் வேட்பாளராக இருந்தால் வின்னபிலிட்டி சான்சஸ் ஹையாக இருக்கும் என்ன பிரச்சனைகள் இருக்குது எல்லாத்தையும் கொஞ்சம் ஆய்வு பண்ணுறாங்க ஆய்வு பண்ணுவாங்க அந்த அடிப்படையில் வந்து வாய்ப்புகள் வறுமையானால் வின்னபிலிட்டி கொஞ்சம் உறுதியாக இருக்கும் அது யாராக இருந்தாலும் நீங்கள் பார்ட்டி தான் சுப்ரீம் அவங்க வந்து ஒரு கூட்டு முடிவாக எடுக்கக்கூடிய விஷயங்கள் வந்து நன்மைக்குன்னு தான் பார்க்கணும் அப்படி தான் காங்கிரஸ் கட்சியிலே நான் பல ஆண்டு காலம் பயணித்தேன் என்னை காங்கிரஸ் கட்சி ஒரு தனி நபர் கையிலெல்லாம் மாட்டிக்கிச்சோ நீங்கள் அங்கே ராகுல் காந்தியும் இல்லை சோனியா காந்தியும் இல்லை அவர் இல்லை கார்கேயும் இல்லை என்ன நான் சொல்கிற தனி நபர் வேறு ஆட்கள் இவங்கெல்லாம் வந்து அப்படியே ஆஃப் த டோர் வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க பார்ட்டியை பண்ணுறாங்க இல்லை தமிழ்நாடு லீடர்லாம் கிடையாது அவங்க வேறு லீடரு போன தடவை ஏசிட்டியே வேறு பக்கம் காலி பண்ணி ஒரு ரிபலை விட்டாங்க இது மாதிரிலாம் பண்ணாங்க புரியுதுங்களா அது தமிழ்நாட்டிலேருந்துலாம் கிடையாது ஆனால் இவங்கெல்லாம் வந்து பார்ட்டியை கண்ட்ரோல் பண்ண பண்ண நிறைய பேர் வெளில போயிட்டே இருக்காங்க இன்னி கூட பாருங்கள் இது கேரளாவில் முன்னாள் முதலமைச்சர் பலமுறை முதலமைச்சராக இருந்த திரு கருணாகரன் அவருடைய மகள் பத்மஜா அவர்கள் இன்னைக்கு பாஜ் பாஜகலாம் இணைஞ்சிருக்காங்க கேரளாவில் இதெல்லாம் வெளிப்பாடுன்னா அந்த நபரோட டார்ச்சர் நிறைய பேர் அதுவும் ஒரு பக்கம் இருக்குது அந்த நபர் வந்து ஒரு ஒரு சொந்த வீட்டில் உள்ள பட்ஜெட் போட்டுன்னு இருப்பார் சொந்த வீட்டில் உள்ள வேலையாட்களை எப்படி நியமிக்கிறதுன்ட்டு வீட்டுக்குள்ளே பண்றதை கட்சிக்குள்ளே பண்ணின்னு இருக்காங்க இதுதான் நடந்துகிட்டு இருக்கு தெரியல எனக்கு நீங்களே கண்டுபிடிச்சுக்கோங்க ஏன்னா கட்சி அழிச்சு நாசமாக்கிட்டாங்க அதுதான் ஆச்சு இப்போ இப்போ கட்சி குன்றி போய் ஒண்ணுமில்லாத இல்லாத நிலைமைக்கு போய் நிற்குது இந்த கூட்டணிகள் க கையில் மாட்டி சிக்கி சீரடிது சொந்த சுயத்தன்மை இல்லாமல் இருக்குது எந்த எந்த இதுவும் இல்லாமல் ஒரு நிலைப்பாடு இல்லாமல் கட்சி வந்து இருபத்தி ரெண்டு கட்சி முதுகில் சவாரி பண்ணி அந்த அப்படியே ஒரு பத்து ஐம்பது பேர் ஜெயிச்சு வந்தாலும் அவங்க வந்து ஒன்றா நிற்பாங்களா கிடையாது சுக்குநூறாக உடஞ்சி போய் அது நிலை நிலை இல்லாத ஒரு ஆட்சிக்கான வாய்ப்பு இருக்கும் மக்கள் அதனால் அந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் கொடுக்கவே மாட்டாங்க அடிக்கடி இந்த சனாதனம்னு சொல்லிட்டு ஹிந்து இந்துக்களை கேவலப்படுத்துறது புரியுதுங்களா கேஸ்ட் ஓரியன்ட் டிவிஷனுங்கிறது வர்ணாசிர தர்மம் அது சனாதனம்ங்கிறது ஹிந்து எல்லாருமே ஹிந்துஸ் தான் ஹிந்து இஸ்லாமிய கிறிஸ்தவர்கள் என்று யாருக்கிட்டேயும் பாகுபாடே கிடையாது ஆனால் வேணுன்னே டார்கெட் பண்ணி சனாதனம்னால் ஹிந்து ரிலிஜன் அது ரிலீஜனை நீங்கள் ஏன் டார்கெட் பண்ணுறீங்க அவங்கள வந்து எப்போ பார்த்தாலும் டார்கெட் பண்ணி இப்படி தப்பாக பேசி பேசி ஏற்கனவே மத்திய பிரதேஷ் சத்தீஸ்கர் ராஜஸ்தான் இது போன்ற மாநில தேர்தல்களில் காங்கிரஸ் தோற்று போனதுக்கு காரணமே இந்த சனாதன விமர்சனத்தை தமிழ்நாட்டில் பண்ணத்தால் இது இந்தியாவில் ப்ளோ ஆகிடுச்சு காங்கிரஸ் மிகப்பெரிய பின்னடைவு அதனால் இப்போ மறுபடியும் அதை நேற்றுக்கு ஆரம்பிச்சுக்கிட்டாங்க அந்த விஷயத்தை இப்படி இது மாதிரி பேசுகிறதுனால இந்தியா அலைன்ஸை காலி பண்ணுவாங்க இவங்க தான் தெரியுது ஏதோ இந்தியா அலையன்ஸுக்கு ரொம்ப நல்லது பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் இப்படிலாம் பண்ணி ஒன்றும் இல்லாமல் ஆக்க போகிறாங்க இப்போ திமுக இது வந்து ரொம்ப பெரிய தப்பை பண்ணி பண்ணுறாங்க இதை நாம் சொல்ல வேண்டாம் ஏதோ நம்ம முன்னாடி இருந்த கட்சி அது ரொம்ப ஒன்றும் இல்லாமல் இன்னும் தேய்மானம் ஆகுதுன்னு நம்ம நினைக்கிறோம் பாரத பிரதமர் மோடிஜி அவர்களே வந்து பாராளுமன்றத்தில் சொன்னார் ரொம்ப அவர் ஒரு பெரிய ஜனநாயகவாதி இந்த விஷயத்தில் தான் நான் என்னால் காங்கிரஸ் போய் அவரை பற்றின ஒரு அபிப்பிராயம் வந்ததுக்கு காரணம் என்னென்னா அந்த அவருடைய ஜனநாயக பண்புகளை நம்ம பார்க்குறோம் காங்கிரஸ் கட்சி இந்த அளவுக்கு குன்றி போகிறத நானே விரும்பலை தயவு செஞ்சு நீங்கள் உங்களை தக்க வச்சுக்கோங்க உங்களை தயார்படுத்திக்குங்க நீங்கள் ஒரு நல்ல எதிர்கட்சியாக இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன்ட்டு அவர் தன்னோட விருப்பத்தையே சொல்லியிருந்தார் அதெல்லாம் இப்போ ஒரு 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 வருஷம் முன்னாடி நினைக்கிறேன் அதெல்லாம் பேச பிறகும் காங்கிரஸ் கட்சி எந்த சிந்தனையும் இல்லாமல் இருக்கு நீங்க டெல்லியில் போயிட்டு பாஜக இணையும் பொழுது உங்க உங்களோட வந்து மத்திய இணையமைச்சர் திரு எல்முருகன் அவர்கள் இருந்தாங்க அதற்கு முன்பாக ஒரு பெரிய இணைப்பு வந்து நடந்தது ஏடிஎம்கேவுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்டு போய் பாஜக இணைச்சாங்க டெல்லியில வச்சு இணைத்தாங்க அப்பொழுது அண்ணாமலை அவர்கள் கூட இருந்தாங்க நீங்க இணைகிறீங்க ஒரு கரண்ட் எம்எல்ஏ ஒரு காங்கிரஸ் எம்எல்ஏ வைப்ரேட் ஆகுது தமிழ்நாடு பொழுது அந்த இணைப்புல ஏன் அண்ணாமலை அவர்கள் இல்லை அதாவது அந்த இணைப்புக்கு முதல் நாள் வந்து திரு அண்ணாமலை அவர்கள் அங்கே உள்ள தேசிய கூட்டம் நடந்ததுக்கு வந்திருந்து இந்த என்னுடைய விஷயங்கள் அவரிடம் கலந்து ஆலோசிக்கப்பட்டது பேசி தேசிய அளவில் எல்லாம் பேசிவிட்டு அவருக்கு இங்கே வந்து சென் தமிழ்நாட்டில் அவருடைய நடைப்பயணம் ஷெட்யூல் பிரதமர் வராங்க அடுத்த மூணு நாளில் அவருடைய நடைப்பயணம் ஷெட்யூல் வந்து டிஸ்டர்ப் ஆச்சுன்னா அவரால் முடிக்க முடியாது ஸோ அதனால் வந்து திரு முருகன் அவர்களுடைய ப்ரெசன்ஸில் தேசிய தலைவர் திரு நட்டா அவர்கள் முன்னிலையில் இணைஞ்சு ப்ரெஸ் மீட்டும் கொடுத்துட்றோம் கொடுக்குறாங்க ஸோ இது எல்லாமே மாநில தலைவர் அவர்கள் இங்கே நடைப்பயணத்தில் அவர் ஷெடியூல்ஸ் ஸ்பாயில் ஆகக்கூடாதுன்னு நானும் ஆசைப்பட்டேன் அதுவும் ஒரு காரணம் அதனால் நானும் அவரை இன்சிஸ் பண்ணலை நீங்கள் அந்த நடைப்பயணத்தை தொடர்ந்து நீங்கள் பாரத வரு வருவதுக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணுங்கள் உங்கள் ஷெடியூல் படி போங்க ஒரு இடம் ஒரு தொகுதி போலன்னா கூட அவர் போகாத மாதிரி வந்துடும் அந்த ஒரு தொகுதி மிஸ் ஆகிரும் ஸோ அந்த அஜெண்டா டூ தேர்ட்டி ஃபோருங்கிற அஜெண்டா கெட்டு போயிடும் ஆகையால் என்னை பொறுத்தவரை எனக்கு அவர் அந்த நடைப்பணத்தில் இருக்கிறதான் கரெக்டுன்னு எனக்கும் தோணும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க அதெல்லாம் கிடையாது ஏ இப்போ ஒரு இணைப்பு ஒரு ரெண்டு நாள் முன்னாடி நிறைய பேர் என் கூட நான் ஆஃபீஸ் முதல் முறையாக போனப்போ நேற்றைய தினம் வந்து கூட ஒரு முக்கியமான ஐந்து நபர்கள் இணைஞ்சாங்க நேற்றுக்கு உங்கள் டிவி கூட கவர் பண்ணிங்கன்னு நினைக்கிறேன் அப் அப்போ வந்து திரு அண்ணாமலை அவர்கள் என்னையும் வரவேற்று கமலாலயத்துக்கு அவர்களையும் இணைப்பு விழாவில் வந்து கலந்துக்கிட்டு திரு முருகன்ஜி திரு அண்ணாமலை எல்லாரும் இருந்து அந்த இணைப்பை சிறப்பாக நடத்தி முடித்தாங்க அப்படிலாம் இருக்கும் பொழுது அந்தந்த சூழ்நிலைக்கேற்ப விஷயங்கள் இருக்கும் இதில் வந்து இந்த மற்ற காது மூக்கு வச்சு காரணங்கள்லாம் தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன் பல கருத்துக்களை பயங்கரமிக்க நன்றி நன்றி நேயர்களுக்கும் நன்றி உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையுடைய உடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்